அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் எதை பார்த்து என்று சொன்னாக்கா, நேற்று அதாவது 22/9 2021 நடந்த இந்த பார்லிமெண்ட் உரையில் அந்த சாணக்கியன் எம்பி அவர்கள் பேசிய உரை, ஒரு நன்றாக ஒரு நல்ல உரை ஒன்று நிகழ்த்தியிருந்தார். அவருக்கு எங்கள் நன்றிகள். காரணம் வந்து அவர் பல தடவைகள் வந்து எங்களை சமூகத்துக்காக வேண்டி, முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்துக்கிற பார்லிமெண்ட்டில், அதுக்காக நன்றிகள் மற்றும் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் எங்கள் சமூகத்துக்காக வேண்டி ஏன் குரல் கொடுக்கிறார், அவர் எங்கள் சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் காரணம் என்னென்னா, எங்களோட சமூக பிரதிநிதிகள் வந்து எங்களோட வாக்குகளை பெற்று பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பின எங்கள எம்பிமார்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசுகிறாங்கல்ல, குரல் கொடுக்குறாங்கல்ல. ஆனால் முஸ்லீம் ஏதாவது ஒரு முஸ்லீம் ஒரு பிரச்சனைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதற்கு வந்து ஆதரவாகத்தான் பேசுகிறார்களே தவிர அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள்ல. அதே அந்த காரணத்துக்காகத்தான் அவர் முஸ்லீம் சமூகத்துக்காக பேசுகின்றார். அவர்கள் சமூகத்துக்காகவும் நன்றாகத்தான் பேசுகின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முஸ்லீம் பாராளுமன்றம் அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பது வந்து அவர்களோட கதிரையை சூடாக்கிட்டு வருவதற்கு இல்லை. தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் முஸ்லீம்களை பற்றி, முஸ்லீம் சமூகத்தை பற்றி உங்களுக்கு பேச இயலாட்டி அது வந்து தகுதியுள்ளவர்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லணும். நேற்று இந்த பாராளுமன்றத்தில் வந்து எங்களை அல்லாஹ் தாலாவை வந்து இழிவுபடுத்தி பேசியவைக்கு எதிராக, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசும்போது, பின்னால் இருந்த எம்பி வந்து மரஜான் ஃபலீல் எம்பி வந்து அதுக்கு எதிராக கூக்குரலிட்டு கத்தி எழும்பி அதற்காக எடுத்தார். ஆனால் அந்த மரஜான் ஃபலீல் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவர் நேஷனல் சீட்டில் தான் வந்திருக்கிறாரு. மரஜான் எம்பி வந்து அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வந்து கன்னி உரையை கூட அவர் நிகழ்த்தியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வந்து முதல் உரை சொல்லுவாங்க கன்னி உரை, அது கூட அவர்கள் நிகழ்த்துறதுக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லாத, பேச்சு திறமை இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த மர்ஜான் எம்பி. அவர் அந்த அளவுக்கு பேசாதவர் வந்து அல்லாஹுக்காக அல்லாஹுவை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக பேசியதற்கு அவர் வந்து எழுப்பி நின்று அவர் குக்குலிட்டு நான் சொன்னால் எப்படி எங்களோட சமூகம் வந்து பின்தங்கி இருக்குதுன்னு வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அலி சப்ரி அமைச்சர், நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்களுக்கும் வந்து உங்கள் சமூகத்தில் உள்ள உங்கள் இறைவனை எதிர்த்து பேசும் போது நீங்கள் சும்மா வாய்ப்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் மிகவும் கரசரமாக கூறியிருந்தார். அதே போல தான் இந்த கலகுடைய அத்து ஞானசார தேரர் அந்த இறைவன் அந்த இழிவுபடுத்திய பேசினது பாஸ்கு பிரகாரையில் வந்து, அதாவது ஈஸ்டர் தாக்குதலுக்கு சூத்திரதாரி அல்லாஹ் என்று அந்த சொல்லி எங்களை அல்லாஹையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இழிவுபடுத்திய பேசியதற்கு வந்து எங்கள் சமூகம் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்களோ சட்டத்தரணிகளோ இல்லாட்டி முஸ்லீம் அமைப்புகளோ அல்லது அகில இலங்கை ஜம்மியத்தில் உள்ளமா அவர்கள் கூட ஒரு முறைப்பாடை வந்து இதுவரைக்கும் செஞ்சுள்ளது வந்து பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். ஒரு காணொலிகளை வெளியிட்டு அவர்களுடைய பாட்டில் இருக்கிறார்கள், எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்தால் அதற்கு ஒரு அறிக்கை, ஒரு பேப்பரில் ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டு அவர்கள் அவரை பாட்டில் இருப்பாங்க. இந்த பயணம்தான் ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அது பெரிய ஒரு விஷயம். அதே போல் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்த்து பேசி அவர்களை வந்து வீடியோவாக இல்லாட்டி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் வந்து கத்தோலிக்க சபான்னு சொல்ற கத்தோலிக்க சமூகம் வந்து அவர்கள் வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் எதிராக இன்னும் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு பெரிய ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகளை வந்தியது. அவர் தொடர்ந்தும் விடாமுயற்சியாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்லவும் தயாராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதுக்கு நீதியை கேட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மெல்கம் ரஞ்சித், கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் வந்து விடாமுயற்சியாக அவருடைய சமூகத்துக்காக இருக்கின்றார்கள். அதே போல் வந்து எங்கள் சமூகத்துக்காக வந்து எங்களுடைய அமைப்பு சிஜேயும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும், ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த வேண்டும், அவர்களுக்கு எதிராக அந்த கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு அறிக்கையை விட்டு சும்மா இருப்பது வந்து அது வந்து
போதாது. இலங்கையில் முஸ்லீம்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முஸ்லீம்களுக்கு பார்லிமெண்ட்டில் சரி பேசுகிறாங்கல்ல, பார்லிமெண்ட்டில் சரி வெளியே தான் பேசலாம், வேற ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு சமூக வலைத்தளங்களில் கூட பேசலாம், வெளியே எந்த இடத்துலையும் பேசலாம், அட்லீஸ்ட் ஒரு பார்லிமெண்ட்டில் சரி பேசலாத நிலைமைக்கு அந்த முஸ்லீம் சமூகத்தை வந்து இப்போ வந்து இலங்கையில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு? எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வந்து அவர்கள் கொண்டு வர சட்டத்துக்கு கையை உயர்த்துற அளவுக்கு தான் எங்களுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அலி சப்ரி, நிதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் கூட வந்து இந்த காதி நீதிமன்றத்தை இல்லாத ஒழிப்பதற்கு வந்து அவர் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாரு. அது வந்து யார் தடுத்தாலும் அதை காதி நீதிமன்றத்தை இல்லாத ஒழித்து தீர்வன் வந்து அவர் சபதமிட்டு கொண்டிருக்கிறாரு. முஸ்லீம் எம்பிக்கள் வந்து எந்த பக்கம் யாரோடு இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் பத்ருத்தீனுடைய கட்சியாக இருக்கட்டும், யார் எந்த பக்கம் எதை சார்ந்து இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் தான் எங்களை முஸ்லீம் சமூகம் வந்து பெய்ந்து கொண்டு. இதில் வேற முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு கூட இடைஞ்சல் விளைச்சு கொண்டிருக்கிறாங்க. மிகவும் ஒரு கவலையான விஷயம். ஞானசார சேரவர் வந்து அல்லாஹு தான் இந்த ஈஸ்டர் அட்டாக்கு வந்து சூத்திரதாரின்னு சொல்லுகிறது வந்து அது வந்து எங்களுடைய ஒரு முனாஃபிக்கல்ட ஒரு 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 காட்டி கொடுப்பா தான் இருக்கும். கிட்டத்தில் வந்து இந்த எஸ்ஜே வந்து சொல்லியிருந்தாங்க, வந்து அவங்க வந்து ஜூமில் வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க, அதை வந்து எப்படியோ ஒரு ஞானசார தேரருக்கு லீக் ஆகிடுச்சு. அது வந்து எங்கடவுல ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முனாஃபிக் வந்து அதை செஞ்ச வேலையால் தான் இந்த மாதிரி வந்து அந்த அந்த அவங்களுடைய அந்த மாநாட்டுடன் கலந்துரையாடின அனைத்தும் அவருடைய கைக்கு பேட்டிக்கு. அதே போல தான் இதுலேயும் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன், அதாவது சூழ்ச்சி செய்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவன் தவிர அதை வந்து யாராவது இவனுக்கு போட்டு கொடுத்தி இவருக்கு ஞானசாரத்துக்கு போட்டு கொடுத்திப்பாங்க. அதைத்தான் இவர் வந்து எனக்கு இந்த இதை போல நிறைய ஒரு விஷயங்களை வந்து ஞானசாரத்தில் வந்து குறிப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். இஸ்லாத்துள்ள அரபு வேர்ட்ஸ்கள் வந்து இருக்குது, அரபு வார்த்தைகளை வந்து இவர் சரியாக உச்சரிக்கிறார். இவருக்காக இது அதை உச்சரிக்க முடியாது. யாராவது எங்களுடைய முனாஃபிக்கள் வந்து சொல்லி சொன்னால் தான் அதே போல் வந்து எங்கேயோ எங்களோட முஸ்லீம்கள் வந்து காட்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை வந்து தேடி அதை வந்து நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரி அதை வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடியது, முஸ்லீம்களை இழிவுபடுத்தக்கூடியது, இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் சொல்லிக்கொறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.